பாவக்காய் பிடிக்காதவங்க கூட இது போல் செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பாவக்காயை இது போல் நல்லா கிராஸ் கிராஸாக கட் பண்ணி எடுத்துங்க. கட் பண்ண பாவக்காய் எல்லாத்தையும் தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சமாக புளி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வேக வைக்கணும். நல்லா வெந்து முக்கால் பதம் அளவுக்கு இந்த அளவுக்கு வேகணும். வெந்ததுக்கப்புறம் வேறு பாத்திரத்தில் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுடுங்க. பாவக்காய் நல்லா ஆறட்டும். அதுக்கடையில் பாவக்காய் ஃப்ரை பண்ண மசாலா தயார் பண்ணலாம். தேங்காய், காஞ்ச மிளகாய், தக்காளி, வெங்காயம், பூண்டு, ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகு போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மசாலா உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கலந்து பாவக்காயோட மிக்ஸ் பண்ணி இது போல் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இது போல் மீன் பொறிக்கிறாப்போல் எல்லாத்தையும் நல்லா பொறிச்சு எடுங்க. இது போல் நல்லா சிம்மில் வச்சுடணும். சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. வேக விட்டு நல்லா பொன்முருவலாக ஆன பிறகும் இது போல் நல்லா எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்குங்க. திருப்பி விட்டு எடுத்தால் சூப்பரான பாவக்காய் வறுவல் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, சாப்பிடவே செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாவக்காய் வறுவலை வந்து ரசசாதம் சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.